உறவுகள் யாரும் கணக்கம் இன்றைய இளைய தலைமுறைகள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு எது தேவையில்லையோ அதையெல்லாம் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆசைப்படுவது ஒரு வேதனையின் உச்சக்கட்டம் என்னடா அந்த டு 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 டுவெண்ட்டி டுவெண்ட்டிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக போய்ட்டுருக்கு சென்னை அணி பிளே ஆஃப்லேருந்து வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு நிறைய வருத்தம் இளைஞர்கள் மத்தியில் பதிவு ஆக்சுவலாக சென்னை அணியில் வந்து தமிழக வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கிற ஒரு கேள்விக்குறி சரி அது நம்மளுக்கு தேவையில்லை இருந்தாலும் இது போன்ற ஒரு அட்ராக்ட் ஈர்ப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மன வருத்தத்தான் இருக்குது மாதிரி திரைப்படங்கள் ஸோ திரைப்படத்தில் அவர் நடிக்கிறாரா இவர் நடிக்கிறாரா அப்படிங்கிற பேச்சு வழக்கு இதெல்லாம் திசை திருப்பியும் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது இளைஞர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை என்பது ஒரு வேதனை அளிக்கிறது சரி அந்த மேட்டருக்குள்ள நம்ம போக வேண்டாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போது வருவாய்த்துறை பற்றி நம்ம நிறைய காணொலிகள் வெளியிட்டுருக்குறோம் பதிவுத்துறை பற்றி ஒரு சில காணொலிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதில் முழுக்க முழுக்க அந்த பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பதிவுத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் என்னென்ன ஆவணங்கள் அரசு சார்ந்த ஆவணங்கள் பதிவு பண்ணப்பட வேண்டிய ஆவணங்கள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பதிவு பண்ணுற ஒரு இடம் எக்ஸாக்ட்லி நிலங்கள் சம்மந்தப்பட்ட கிரய அது அதுபோக வந்துட்டு அரசு அலுவலக பதிவுகள் அதாவது பிறப்பு பதிவு இறப்பு பதிவு அப்புறம் நல சங்கங்கள் அப்படின்னா அந்த இடத்துல தான் பதியணும் அறக்கட்டளை அப்புறம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பதிவு அப்புறம் மன்றங்கள் பதிவு ஸோ இப்படி வந்து எதெல்லாம் அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் அரசுக்கிட்டேருந்து நம்ம ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிவு செய்யப்பட வேண்டிய நிறுவனங்களாக இருந்தாலும் இந்த பதிவுத்துறையில் தான் பதியணும் இந்த சார் பதிவாளர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மண்டலங்கள் தமிழகம் முழுவதும் இயங்குகிறது இந்த ஒம்பது மண்டலங்கள் முக்கியத்துவமாக இயங்குகிறது மாவட்டங்கள் தோறும் இந்த சார் பதிவாளர் அலுவலகம் இருக்கும் அதுபோக வட்டங்கள் சார் பதிவாளர் அலுவலகம் இருக்கும் தமிழகத்தில் ஒரு ஒம்போதுக்கும் மேற்பட்ட மண்டலங்களும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட பிரிவுகள் ஒரே மாவட்டத்துக்குள்ள ரெண்டு மூணு இடங்களில் ஸோ நாற்பத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் அது போக மொத்தம் தமிழகம் முழுவதும் ஐநூற்றி எழுவத்தோரு சார் பதிவாளர் அலுவலகங்கள் இருக்குது இங்கெல்லாம் வந்துட்டு இந்த அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவு ஆவணங்களும் இந்த துறை சார்ந்ததாக தான் இருக்குது ஸோ இங்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு பத்திரப்பதிவு பண்ண போகிறோம் அப்படின்னா பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து இடைத்தரகர்கள் உள்ள வந்து கவர்மெண்ட்டு போட்டிருக்க ரூல்ஸுக்கும் நம்ம கொடுக்குற பணத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் நிறைய இருக்குது ஸோ இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது இது நிறைய சர்ச்சைக்குள்ளாக இருந்தப்போ தமிழக அரசு வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது இடைத்தரகர்கள் வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துக்குள்ளே வரக்கூட சார் அலுவலகத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையை விதித்தாங்க ஆனாலும் அந்த தடையை மீறி நிறைய போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்பாக இது போகும்போது ஏன் ரூல்ஸ் நீங்கள் கடைபிடிக்க மாட்றீங்க ரென் பதி மூன்று வாரத்தில் முடிக்கக்கூடிய பத்திரப்பதிவு விஷயங்கள் எல்லாம் ஏன் மூன்று வருடங்கள் ரெண்டு வருடங்கள் ஒரு வருடங்கள் இழுக்கிறீங்கன்னு சொல்லி நீதிபதி ஒரு பத்து கேள்வி கேட்டு அன்றைக்கி ஒரு கண்டன பதிவை தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நேற்று வெளிவந்த ஒரு தீர்ப்பில் பத்திர அதாவது வந்து வருவா வருவாய்த்துறை பற்றி ஏகப்பட்ட கண்டனங்கள் கொடுத்ததுக்கப்புறமும் இந்த பதிவுத்துறைக்கும் ஒரு கண்டனத்தை நீதிபதி தெரிவிச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு கரூரை சேர்ந்த செந்தில் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து ஒரு சர்வே என்னை திருத்தம் செய்து தர சொல்லி ஒரு மனு தொடர்ச்சியாக கொடுக்குறாரு அவரோட மனுவுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருனா மதுரை கிளையில் ஒரு மன அப்பீல் பண்ணுறாரு எனக்கு அதை சரி பண்ணி தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பல மனு கொடுத்துட்டு எனக்கு சரியாக வரல அப்படின்னா அதை பார்க்குற நீதிபதி வைத்தியநாதன் அவர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஏன் இப்படி நீங்கள் டிலே பண்ணுறீங்க வருவாய்த்துறை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இன்னைக்கு போய்ட்டு இருக்கு லஞ்சத்தில் திளைத்து இருக்கிறது அப்படின்னு அதை சுட்டிக்காட்டி நிறைய விஷயங்களை பேசினார் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கடைசி ஒரு விஷயத்த என்ன சொன்னார்னா பதிவுத்துறையும் மேஜைக்கு கீழ்தான் அநேக செயல்பாடுகளை நிகழ்த்துகிறது பத்திர எழுத்தாளர்கள் வந்து ஒரு இடைத்தரகர்களாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை தெரிவித்தார் சாதாரணம் ஒரு திருமண ஒரு பதிவு நம்ம பதிய போகிறோம் அப்படின்னா அரசாங்கம் விதித்திருக்கிற கட்டணம் இவ்வளவுதான் அப்படின்னா அதை தாண்டி இரண்டு மடங்காக நாம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது சாதாரணமாக இப்போ ஒரு தான செட்டில்மெண்ட் இப்போ வந்து பத்திரப்பதிவு கட்டணத்தை வந்து அரசு இருக்கிறாங்க இந்த பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள் அதாவது வந்து இந்த பதிவுத்துறை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் அப்பப்போ வெளியிடுகிற ஒரு ஜீவோ இருந்தாலும் சரி தான் நலத்திட்டங்கள் அதை பற்றி விஷயங்களாக இருந்தாலும் சரி தான் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி தான் அதுக்குன்னு ஒரு இணையதளம் வந்து அரசாங்கம் வந்து தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நிச்சயமாக அந்த இணையதளத்தோட வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதான் வந்து இப்போ ஒவ்வொரு பத்திரத்துக்கும் இப்போ கிரையப்பத்திரம்னா பத்திரம்னா சந்தை மதிப்பு இப்போ சந்தை மதிப்பு வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு போகுது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி அதாவது அஞ்சு சதவீதம் முன்னாடி இருந்தது ஸோ அந்த ஏழு புள்ளி அஞ்சு ஏழாயிரத்தி ஐநூறுபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி பதிவு பண்ணணும் அரசாங்கத்துக்கு இந்த பதிவு கட்டணம் செலுத்தணும் ஸ்டாம்ப் பேப்பர் இவ்வளவு பதிவு கட்டணம் இவ்வளோ சொல்லி அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே அதில் போட்டிருக்கு நான் ஏற்கனவே அதை குறித்து கூட ஒரு வீடியோஸ் நான் வந்து வெளியிட்டிருக்கிறேன் என்னென்ன சங்க பதிவுக்கு எவ்வளவு அறக்கட்டளை பதிவு பண்ணால் எவ்வளவு அதே மாதிரி ஒரு நிறுவனம் தொழில் நிறுவனம் பதிவு பண்ணால் எவ்வளவு தொண்டு நிறுவனம் பதிவு பண்ணால் எவ்வளவு ஒரு தானப்பத்திரம் பதிவு போகிறோம் அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தானப்பத்திரம் வந்து இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன் அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரரூவா செலவு பண்ணி நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ ஒரு அதை ஒரு நாலு மடங்கு உயர்த்தியிருக்கிறாங்க எப்படி இன்னும் நீங்கள் ஐ அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் சொத்துக்கு போனீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஐநாங்கு இருபது ரூபாய் நீங்கள் செலவு பண்ணால் அப்படி பத்திரப்பதிவு வந்து உயர்த்தியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த இடைத்தரகர்கள் பிரச்சனை இல்லாமல் நேரடியாகவே நாமளே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் வகுத்து வைத்திருந்தாலும் கூட நேரடியாக அங்கே போன பத்திரப்பதிவு ஆஃபீஸர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இடைத்தரகர்களை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போனாலும் இங்கே திருப்பி அனுப்புகிறாங்க அது ஏன் அப்படி அனுப்புகிறாங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இந்த இடைத்தரகர்கள் எல்லா வேலையும் செய்து முடித்துட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம அந்த இன்னைக்கு இவருக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட அவங்களுக்கு பேரம் பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பதிவுத்துறையில் நடந்துகிட்ருக்கு இதை தான் வந்து நீதிபதி வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் நம்ம தேசம் எங்கே போயிட்டுருக்கு ரூல்ஸ் படி இல்லாமல் இப்படி தனக்கே வருமானத்தை சேர்க்குறீங்க அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காரு தனக்கே வருமானத்தை அதிகமாக சேர்த்து கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர அரசுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் வருமானத்தை ஈட்டுவதில்லை அது வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி தான் பதிவுத்துறையாக இருந்தாலும் சரி தான் கடுமையான கண்டனத்தை வந்து அவர் நீதியரசர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் ஸோ இது எல்லாருக்குமே ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த பதிவுத்துறை அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே டோட்டலாக தான் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பு அனைத்து விஷயங்களும் மன்றங்கள் எது பதிவு பண்ணாலும் சங்கங்கள் எதுவும் பண்ணாலும் இந்த பதிவு பதிவுத்துறையில் தான் நீங்கள் பதிவு பண்ண ஒரு இறப்பு சான்றிதழ் வந்து பல இறப்பு சான்றிதழ் பதிவு வழியில் விடுவிட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் போய் அங் தேட வேண்டிய இடம் பதிவு அலுவலர் அலுவலகத்தில் தான் நீங்கள் போய் என்ன செய்யணும்னா இந்த பதிவு பதிவு பண்ணப்பட்டிருக்குதா இருந்தவருடைய இறப்பு பதிவு பார்க்கணும் இல்லை பதிவு பண்ணல அப்படின்னா பதிவின்மை சான்று அங்கேயே வாங்கணும் பதியவின்மை சான்று வாங்கி இவருடைய இறப்பு பதியப்படலை அப்படின்னு ஒரு ஃபார்ம் எழுதி அவங்களே பார்த்து அவங்களே ஸ்டீன்பட்டு கொடுத்தாப்புனா அதை ஆர்டிஓ கோர்ட்டில் நம்ம போய் போட்டு நம்ம என்ன செய்யலாம்னா பதிவு பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் வந்து இறப்பு சான்றிதழ் வாங்கலாம் பிறப்பு சான்றிதழ் எல்லாமே இதே மாதிரி ரூல் தான் பதிவுத்துறையில் எல்லா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பதியப்பட வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் பதியப்படுவதற்கு ஒவ்வொன்று வரையறைகள் வகுத்து வைத்திருக்கிறது அந்த வரையறைகளை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பத்திரப்பதிவு சட்டம் அப்படி என்றே வந்தது அந்த பத்திரப்பதிவு சட்டத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிற டாக்குமெண்ட் பிடிஎப் வடிவில் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்க்கில் கொடுக்குறேன் உறவுகள் அதையும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நிறைய இந்த திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க என்ன திருத்தம் பண்ணியிருக்கேன்னா இந்த வரம்பு அதாவது வந்து பத்திரப்பதிவுக்கு வந்து கட்டணத்தை உயர்த்தி திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதையும் கூட நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இணை அரசு துறையோட பதிவுத்துறை இணையதளத்தில் போனீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக வருங்கால தலைமுறைகள் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் எங்கெங்கே என்னென்ன தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரோ நாம் அதை புரிஞ்சு நடந்து கொள்வதற்கான வழிமுறைகள் இருக்கும் தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இது அனைவருக்கு தெரியும்படி பகிருங்கள் மீண்டும் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் உங்கள் அன்பு நண்பன் பேனா புரட்சி சார் நன்றி சொந்தங்களே